தமிழ் தேசிய உணர்வு வளர்வை கூட்டமைப்பு சார்பாக மே 7 நடக்க இருக்கிற தமிழ் தேச தமிழ்நாடு எல்லை மீட்பு மாநாட்டிற்கான பரப்புரை ஒவ்வொரு பகுதியிலும் நடந்து கொண்டிருக்கிறது. இது திருத்தணியில் துவங்கி செங்கோட்டையில் முடிகிறது. 1960களில் தமிழ்நாட்டின் எல்லை போராட்டமாக திருத்தணியில் எல்லை போராட்டம் ஆரம்பித்தது. 50 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தமிழ்நாட்டில் எல்லை போராட்டத்தை நாங்கள் வந்து எடுத்திருக்கிறோம் என்றால், தொடர்ந்து வந்த ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டின் நிலத்தை அவர்கள் பாதுகாக்கவில்லை என்பதை நாம் உணர முடியும். ஏனெனில் தமிழ்நாட்டில் ஜி ஸ்கொயரில் ஸ்டாலினோட மருமகன் நிறுவனம் தமிழ்நாட்டின் நிலங்களை பட்டா போட்டு விட்டுக் கொண்டிருக்கிறது. நான் அவர்களிடம் கேட்கிறேன், உங்களுக்கு இடத்தை பட்டா போட்டு கொடுப்பதற்காக இடம் வேண்டும் என்பதற்காகவாவது நீங்கள் தமிழ்நாட்டின் எல்லையை மீட்க வேண்டும் என்று கேட்கொள்கிறேன். எங்களுக்காக மீட்க வேணா, நீ பட்டா போட்டு விற்கிறதுக்கு ஜி ஸ்கொயருக்கு இடம் வேணும் இல்ல, அதுக்காகவாவது நீ பட்டா இந்த தமிழ்நாட்டின் எல்லையை மீட்டுக் கொடு அப்படின்னு ஜி ஸ்கொயர் நிறுவனமான ஸ்டாலின் மருமகனை பார்த்து கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக, தமிழ்நாட்டின் சினிமா துறையின் ஆக சிறந்த பெரும் முதலாளியாக தெரிந்து கொண்டிருக்கும் வருங்கால எதிர்கால நிரந்தர என்றென்றும் வாழப் போகிற ஒரே முதலாளிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்கிறேன், உங்கள் திரைப்படங்கள் ஓட வேண்டும் என்றால் அதை தமிழர்கள் பார்க்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டு எல்லையிலே 30 கோடி 12 கோடி பேர் இருந்தாங்கன்னா 12 கோடி பேர் உங்க தமிழ் படத்தை பார்ப்பா. அதுவே நீங்க தமிழ்நாட்டு எல்லையை மீட்டு இங்க 25 கோடி மக்களை நீங்கள் கொண்டு வந்தீர்கள் என்றால் உங்கள் சினிமாவை 25 கோடி பேர் பார்ப்பார்கள் என்பதை உணர்ந்து தமிழ்நாட்டின் எல்லையை நீங்கள் மீட்க வேண்டும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே. அடுத்ததாக, தமிழ்நாட்டின் முதல்வராக இருக்கிற ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்கிறேன், 40 MP தொகுதி இருக்கிறது, 234 சட்டமன்ற தொகுதி இருக்கிறது, அதை மட்டும் ஆண்டால் போதுமா? நீங்கள் சாதாரணமான அரச குடும்பம், உங்கள் தந்தை முதல்வர், நீங்கள் முதல்வர், உங்கள் பேரன் முதல்வர், மூத்த தெரியாத உங்கள் கொள்ளு பேரனும் முதல்வர் என்பதை நாங்கள் ஏற்கிறோம். அதற்காகவாவது, அதாவது உங்கள் எல்லையை விரிவாக்கம் செய்வதற்காக 50 MP தொகுதியை நீங்க ஆள்வதற்காக 350 சட்டமன்ற தொகுதியை நீங்க ஆள்வதற்காகவாவது தமிழ்நாட்டின் எல்லையை மீட்க ஸ்டாலின் அவர்கள் இதை முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கு எந்த நிலமும் தேவையில்லை, ஏனெனில் நாங்கள் இருப்பது வாழை வீடு, நீங்கள் இருப்பது கோட்டை கோபுரம் என்பதை உணர்கிறோம். உங்களுக்காகவாவது, உங்கள் குடும்பம் அதிகாரத்தை செலுத்துவதற்காகவாவது, உங்கள் குடும்பம் பிளாட் போட்டு விற்பதற்காகவாவது, உங்கள் குடும்பம் சினிமா துறையில் சம்பாதித்து கொட்டி கொட்டி சேர்ப்பதற்காகவாவது தமிழ்நாட்டின் எல்லையை நீங்கள் விரிவாக்க செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இது ஒன்றும் எங்களுடைய தாத்தா வீட்டிடமோ பாட்டன் வீட்டிடமோ நாங்கள் கேட்கவில்லை. ஏனெனில் உங்கள் இது வந்து உங்களுடைய ஆட்சி, உங்கள் தாத்தாவின் ஆட்சி, உங்க அப்பாவின் ஆட்சி, உங்களுடைய பேரன் ஆட்சி, இது உங்களுடைய நாடு, உங்களுடைய மண், அதாவது இது பெரியார் மண்ணுன்னு சொல்லுவீங்க. உங்களுடைய பெரியார் மண்ணை காப்பாத்துறதுக்காவது திமுக காரங்களா ரோட்டுக்கு வந்து போராடி தமிழ்நாட்டு எல்லையை மீட்கணும். ஏன்னா எனக்கு ஒண்ணு கிடையாது, எனக்கு வாடகை வீட்டுல தான் இருக்கிறேன், இதை மீட்கணும்னு அவசியம் இல்லை. நான் நேரம் கேரளா கூட போய் வாழ்ந்துப்பேன், ஆனா உங்களால அப்படி கேரளாவுக்கு போய் வாழ முடியாது. ஏன்னா இந்த மண்ணின் அரசர்கள் நீங்கள், இந்த அரசு, அந்த அரசு, இந்த அரசவையில உங்களுடைய அதிகாரம் பெருக வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அதற்காகவாவது நீங்கள் எல்லையை மீட்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக, இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே அனைவருக்கும் பேசுவதற்கு உரிமை உண்டு என்பதை இந்த காவல்துறைக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் இந்த இடத்துல கூட்டம் போடுறதுக்கு அனுமதி கேட்கல, 4 பேர் சேர்ந்து எங்கு வேணாலும் பேசுவதற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அனுமதி இருக்கிறது. அதை வேணா உங்களுக்கு தெரியலனா உங்களை மேலதிகாரி கேட்டு பாருங்க. எங்களுக்கு பாதுகாப்பு வழங்குறதா நான் காவல்துறை கேட்கிறோம். அடுத்ததா, இந்த மைக் வச்சு பேசுறது உங்களை அனுமதி கேட்கிறோம். ஏன் மைக் வச்சு பேச அனுமதி கேட்கிறோம்னா, மக்களுக்கு தொந்தரவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்க இந்த மைக்கு வச்சு அனுமதி கேட்கிறோம். நான் எந்த இடத்துல கூட்டம் ஏற்பாடு பண்ணாலும் இந்த மாதிரி இந்த விஷயத்துக்காக கூட்டம் நடத்துறேன், இந்த கூட்டத்திற்கு பாதுகாப்பு வழங்கும்படி தான் கேட்டிருக்கேன்னு தவிர அனுமதி வழங்கும்படி கேட்கல. ஏன்னா எங்களுடைய நாடான இந்த இந்திய நாடு எங்களுக்கு பேசுவதற்கு உரிமை கொடுத்திருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டு இந்த நாட்டில் வாழ்வதாக நாங்கள் கருதுவதால் இந்த இடத்துல நான் பேசுகிறேன். எனவே நாங்கள் என்ன பேச வேண்டும் என்பதை யாரும் எங்களுக்கு வலியுறுத்தவும் முடியாது, எங்களுக்கு பாடம் எடுக்கவும் முடியாது. எந்த இடத்துல பேசணும் மைக்கு வச்சு பேசணும், அதை மட்டும்தான் நீங்க சொல்லணுமே தவிர நாங்க என்ன பேசணும் நீங்க சொல்ல முடியாது. காவல்துறையில இருக்கிறவங்க அதிகபட்சம் ஒரு சர்க்கிள்ல மட்டும்தான் நீங்க போய் ஒரு இன்ஸ்பெக்டராகவும் ஒரு SI-ஆகவும் இருக்க முடியும். ஆனா எங்களை மாதிரி போராளிகள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா காவல் நிலையங்களையும் நாங்க பேசியிருக்கிறோம்.
அது மட்டும் இல்லாம ஆந்திராவில் பேசுறீங்க, டெல்லியில பேசுறீங்க, பஞ்சாப்ல பேசுறீங்க. உங்களுக்கு வேணா இந்தியாவில் வரைக்கும் போயிருக்க மாட்டீங்க, அந்த சர்க்கிள் இருந்திருப்பீங்க. ஆனா நாங்கள் தமிழ்நாடு முழுக்க போயிருக்கோம், எங்க என்ன பேசுறது எங்களுக்கு தெரியும், யாரும் அந்த அறிவுரை சொல்ல தேவையில்லை. அனுமதி கொடுத்தோமா, பாதுகாப்பு கொடுத்தோமான்றதான் காவல்துறையோட வேலையை தவிர நீங்க அதுக்கு மேல பேச வேண்டாம். இந்த மண்ணையும் இந்த மக்களையும் காப்பாற்றும்படி இந்த தமிழ்நாட்டின் அரசு குடும்பமாகிய திமுக குடும்பத்தையும் முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்தையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.